நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 1-5 மேலும் 9-14 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, வாக்கு கடவுளாய் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ள இயலவில்லை. அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகிலிருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகவும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ, உடல் இச்சையினாலோ, ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சிமையை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். கிறிஸ்து நமக்கு வழங்குகின்ற நற்செய்தி. அரசன் ஒருவன் மாறு வேடத்தில் இதுபோன்று பெரிய பெரிய விழாக்கள் நாட்களில் அவன் உள்ளா வருவது வழக்கம். அதிலும் குறிப்பாக உள்ளா வருகிற பொழுது எந்த வீட்டில் மகிழ்ச்சி இல்லாமல் அல்லது மிகவும் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் மட்டும் எதுவும் இல்லாமல் இவர்கள் வீடு இருளிந்து போயிருக்கிற அது போன்ற நிலைகள் இருந்தால், அப்படி அவர்களையும் சந்தித்து அல்லது அதை நோட்டமிட்டு அடுத்த நாள் தன்னுடைய சேவகர்கள் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்வதை பழக்கமாக கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அப்படி உள்ளா வருகிற பொழுது ஒரு மூதாட்டி மட்டும் தனியாக தங்கியிருந்த வீட்டை பார்க்கிறான். எளிய குடிசை வீடு, யாரும் அக்கம் பக்கத்தில் உதவி செய்வதற்கோ ஆதரவுக்கோ யாரும் இல்லை என்பதை உணர்கிறான். அந்த மூதாட்டியோடு பேச ஆரம்பிக்கிறார். பிறகு வழக்கம் போல தன்னுடைய நகர்வளம் எப்பொழுதெல்லாம் இரவில் மாறுவேடத்தில் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த பெரியவரை மூதாட்டியை பார்த்து நலம் விசாரித்து அந்த தாய் கொடுக்கிற உணவை அது தனக்கு
அரண்மனையில் இருக்கிறது போல சுவையாக இல்லை என்று சொன்னாலும் அந்த தாயினுடைய மனது நோகாமல் அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வதும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். பாசத்திலே அப்படி அந்த தாய் அவனை அந்த அரசனை அதிகமாக கவர்ந்திருக்கிறாள். இது போன்று ஒரு பெருநாள் வருகிறது. அரசன் மாறுவேடத்தில் இருந்தவன் கேட்கிறான், அம்மா நான் வரும்போதெல்லாம் என்னை வந்து நல்லா கவனிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும்? இந்த தாய் பெரிதாக சொல்லவில்லை. பிறகு இந்த அரசன் சொல்லுகிறான், நான் தான் இந்த நாட்டினுடைய அரசர். நான் இப்படி நகர்வளம் வந்து மாறுவேடத்தில் மக்களை அதுவும் கஷ்டப்படுகிற உங்களைப் போல இருக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வது எனது நோக்கம். உங்களை பார்த்ததிலிருந்து ஏதோ ஒன்று என்னை ஈர்த்தது. நான் வருகிற போதெல்லாம் அவ்வளவு நீங்கள் பாசம் பொழுந்து எனக்கு உணவு கொடுத்தீர்கள். இப்பொழுது சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? அரசன் நான், எது வேண்டுமானாலும் செய்ய முடியும். அப்பொழுது அந்த மூதாட்டி சொன்னாளாம், எனக்கு என்னுடைய நாட்டினுடைய அரசனே வீட்டிலே வந்து இந்த உணவு உண்டு அந்த ஒரு பாசத்தை வெளிப்படுத்தினாரே, அதைவிட வேறு எந்த ஒரு பரிசும் அல்லது பொருளும் கொடையும் தேவை கிடையாது, இதுவே எனக்கு போதும். எப்பொழுதும் போல வந்து போ, மகன் போல நீ இருக்கிறாய் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு சாதாரண வந்த பாசத்தின் அடிப்படையில் ஒரு உறவை வெளிப்படுத்துகிற நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வின் பின்னணியில் இருக்கிற பாசப்பிணைப்பு, அந்த ஒரிஜினல் லவ் என்று சொல்வார்களே, அப்பொழுக்கற்ற அன்பு, கிறிஸ்து பிறப்பு என்பது அதுதான். கடவுள் நம்மோடு குடிகொண்டிருக்கிறார். வார்த்தை மனு உருவானார் என்று சொல்லி நற்செய்தியில் நமக்கு சொல்லுகின்ற கடவுள் தன் நிலையிலிருந்து அவர் இறங்கி வருவது. கேட்டகிசம் கிளாஸில் அந்த மறைக்கல்வி ஆசிரியர் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க நேர்ந்து பிறகு அவர் மாடியிலே போகிறார். அப்பொழுது பிள்ளைகளும் கீழே இருக்கிற பொழுது சந்தோஷத்தில் பிள்ளைங்களை எல்லாரும் மேலே ஏறி வாங்க என்று சொல்லி ஆசிரியர் அழைக்கிற போது கீழே இருக்கிற பிள்ளைகள்லாம் சொன்னாங்களாம், மேம் நீங்கள் கீழே இறங்கி வாங்க, நீங்கள் கீழே இறங்கி வாங்க. ஆண்டவர் தன்னுடைய அன்பின் மிகுதியாக செய்தது இதுதான். எல்லோரும் மேலே வருகிறது என்பது அது அவர் அங்கே இருந்து கொண்டு இருக்கிற ஒன்றாக இருக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் எல்லோருக்கும் வாழ்வுங்கிற பொழுது தான் மட்டும் இறங்கினால் போதும் என்று சொல்லி தன்னையே கடவுள் தன்மையிலிருந்து முழுமையாக விடுவித்துக் கொண்டு மனித நிலைக்கு ஒப்பானாரே, நம்மோடு குடிகொள்ள ஆசித்தாரே, அப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யம், அப்படிப்பட்ட உறவு நிலை இன்றைக்கு பகிரங்கமாக உலகம் அறிந்து கொள்ள கடவுள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிற விழாதான் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய இந்த கொண்டாட்ட விழா. ஆகவே இது சாதாரணமாக ஏதோ ஒரு கொண்டாட்டம் என்பதோ அல்லது கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் பல தலைவர்களுடைய பிறப்பு விழாவைப் போல இயேசு என்கிற ஒரு பெரியவருடைய பிறப்பு விழா என்று சொல்லுகின்ற பிறப்பு விழா கிடையாது, ஒரு கிறிஸ்து ஜெயந்தியும் கிடையாது. மாறாக கடவுளது பேரன்பை உலகம் அறிந்து கொள்ள, கடவுள் நமக்காக எடுத்த நிலைப்பாட்டை உலகம் அறிந்து கொள்ள, அவர் நம் மீது அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறாரே என்று சொல்லுகிற அந்த அன்பின் வெளிப்பாடு இந்த கொண்டாட்டம். அடுத்து நாம் பார்க்கிறோம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, இதனுடைய கீழே சில ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மற்றும் பிள்ளைகளுக்கான குழந்தைகளுக்கான. நேற்று நள்ளிரவு திருப்பலியில் குழந்தை வாக்கியம் வேண்டி தங்களது கொடைகளை கொடுத்தவருடைய அத்தனை காணிக்கைகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. மேற்கத்திய நாடுகளில் இப்படித்தான் ஒரு பழக்கம் இருக்கிறது, அதாவது வீட்டில் குடில் மற்றும் அந்த கிறிஸ்மஸ் மரம் நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதில் யார் யாரெல்லாம் அந்த குடும்பத்தினரால் அன்றைக்கு விருந்திற்கு அந்த வீட்டிற்கு அழைக்கப்பட்டார்களோ அவருடைய பெயர்களில் கிறிஸ்மஸ் மரம் குடில் அருகில் பரிசுகள் வைக்கப்பட்டிருக்கும். அதாவது ஒரு ஒருத்தரும் நம்ம 10 பேரை அழைத்திருந்தால், 20 பேரை அழைத்திருந்தால் அவருடைய பெயர்களை வைத்து அங்கு பரிசுகள் இருக்கும். ஆகவே அந்த மாலை விருந்தில் குடும்பத் தலைவன் வரவேற்று அனைவரையும் அமர வைக்கிறான். கேரல் பாடப்படுகிறது, ஜெபம் சொல்லப்படுகிறது. விருந்திற்கு முன்னால்
உங்களுக்கான பரிசுகள் இருக்கிறன, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்ல, ஆளாளுக்கு நம்முடைய பிள்ளைகள் போல உடனே உடனே வந்து என் பேர் இருக்கிறதா, என் பேர் இருக்கிறதா, என் பேர் இருக்கிறதா என்று சொல்லி எல்லோரும் அவர்களுடைய பேர்கள் இருப்பதை பார்த்து புலகாங்கிதம் அடைந்து பரிசுகளை பெற்று செல்கிறார்கள். இந்த நேரத்தில் குழில் இருக்கிற பாலனேசு சற்று அசைவதாக தெரிந்ததாம். என்ன என்று சொல்லி உற்று பார்த்த பொழுது, என்னுடைய பெயரில் நீங்கள் ஆளாளுக்கு பரிசுகளை எடுத்துக்கொண்டீர்கள், வாட் அபவுட் மீ? என்னுடைய பரிசு எங்கே? இன்றைக்கு உலகம் இதைத்தான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்று சொல்லி ஆளாளுக்கு கிஃப்ட் பகிர்வதும், ஆளாளுக்கு கொண்டாட்டங்களில் விருந்துகள் அமைப்பதும், எங்களை போன்ற குருக்கள் இப்படியெல்லாம் பெரிய அளவிற்கு நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி அலங்காரங்களும் வழிபாடுகளும் என்று சொல்லி இருக்கிற பொழுது, கடைசியில் ஒரே ஒருவர் மறக்கடிக்கப்படுகிறார். யார் அவர்? இயேசு ஆண்டவர். அவர் அவர்களை தேடி வருகிறார், ஆனால் அவர்களோ அவரை அறிந்து கொள்ளவில்லை. யோவான் நற்செய்தியில் அவர் தமக்குரியவரிடம் வருகிறார், அவர்களோ அவரை அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கும் அப்படித்தான். அன்றைக்கு மட்டும் யூதர்கள் அவரை புறக்கணித்தார்கள், நிராகரித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிற அந்த வசனங்களை நாம் திரும்ப திரும்ப படிக்கிற பொழுது, இன்றைக்கும் இந்த சமூகம் கொண்டாட்டங்களில் இயேசுவை மறந்து போயிருக்கிறது. பல்வேறு விதமான செயல்பாடுகளில், அது மனமகிழ்ச்சியின் செயல்பாடுகளாக இருக்கட்டும், குடும்பங்கள் நடக்கிற பல்வேறு விதமான இன்றைக்கு ஏற்படுத்துகின்ற, இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிற மற்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும், எங்களை போன்ற குருக்கள் ஏற்பாடு செய்திருக்கிற பல்வேறு விதமான கிறிஸ்துமஸ் புரோகிராம்களாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது, எல்லோரும் மகிழ்கிறார்கள். ஆனால் ஒரே ஒருவருடைய முகம் மட்டும் மாறிப்போயிருக்கிறது. யாருடைய முகம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அது பாலனேசுடைய முகம். என்று சொன்னால், அங்கு அவர் உண்மையாக அவரை கொண்டாடுகிற இதயங்களை பார்க்க முடியவில்லை. உண்மையாக அவரை அவருடைய ஆத்மாவுக்குள்ளாரே வாருங்கள் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்காக தயாரிக்கப்பட்ட நல் இல்லங்களை, நல்ல ஆத்மாக்களை அவரால் பார்க்க முடியவில்லை. அவருக்கு என்று சொல்லியே மெனக்கெட்டு அவரை தாங்கின மரியாதை போல, அவரை தேடி வந்த ஞானிகளைப் போல, இன்றைக்கு நல் தயாரிப்பு இல்லாமல் வெறுமனே ஆன்மீக கொண்டாட்டங்கள் என்று சொல்லி வழிபாட்டு திருவிழா கொண்டாட்டங்கள் போகிற பொழுது இயேசு மறக்கடிக்கப்படுகிறார். இயேசுக்கு இடம் இல்லாமல் போயிருக்கிறது. இயேசு ஆண்டவரது அந்த குழந்தை பாலன் இயேசுடைய முகம் வாடி போயிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு செய்ய வேண்டியது என்ன? என்னுடைய ஆத்மாவில், என்னுடைய இதயத்தில் இந்த இயேசுவை கோயில் கொள்ள செய்ய குடில் அமைத்து, ஆண்டவரே வாரும், எனக்குள்ளாரே வாசம் செய்யும், என்னோடு குடிகொள்ளும் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு வாக்கு மனிதரானார். அவர் நம்முடைய குடிகொண்டார் என்பதற்கு, எனக்குள்ளாரே நீ கூடாரம் அடித்து தங்கியிரும் இயேசுவே, என்னோடு தங்கும் என்று சொல்லி அழைக்கிற எந்த இதயம் அழைக்கிறதோ அந்த இதயத்திற்கு தான் உண்மையான கிறிஸ்துமஸ், உண்மையான கிறிஸ்து பிறப்பு, உண்மையான ஆசீர்வாதம். இறுதியாக நாம் ஒரு சிறிய வாட்ஸ்அப் இதில் கிறிஸ்துமஸ் பகிர்வை பற்றி ஒரு சிறிய கொஞ்ச நேரத்திற்கான ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு சிறிய குடும்ப கதை போகிறது. மிகவும் வறிய நிலையில் இருக்கிற குடும்பம். இவர்கள் கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் சிறிய குடில் அமைப்புகளை தெருவோரத்திலிருந்து கூவி கூவி விற்கிற ஒரு தந்தையும் மகளும். ஆனால் அவர்களுக்கு என்று சொல்லி வாய்த்தது யாருமே வரவில்லை. வந்தாலும், வாங்க மேடம், வாங்கிக்கிங்க மேடம், வாங்க சார், யாருமே வாங்கவில்லை. இந்த நிலையில் தன்னுடைய குழந்தையை ஏற இறங்க பார்க்கிறார் தந்தை. எவ்வளவு பெரிய அபாக்கியவானாக நான் இருக்கிறேன், ஒரு நல்ல நாள் வருகிறது, இவற்றையெல்லாம் விற்றால் நமக்கு காசு கிடைக்கும், இதன் மூலமாக கிறிஸ்துமஸில் உனக்கு ஒரு நல்ல துணி எடுத்து கொடுப்பேன், அம்மா வீட்டிலே நோயிட்டிருக்கிறாள், மருந்து வாங்கி கொடுக்கலாம், நாளை மதியம் நன்றாக சாப்பிடலாம் என்று சொன்னால் எதுவுமே வியாபாரமாகவில்லையே, யாரும் கேட்பார்களையே, யாரும் வாங்குவதற்கில்லையே என்றெல்லாம் முறைப்பட்டு கொள்ளுகிறார். மாலை வரை போராடி போராடி பார்க்கிறார்கள், கெஞ்சி கேட்கிறார்கள், பெறுவதற்கு யாருமே கிடையாது. தந்தையினுடைய முகம் பெய் அடைந்து விழ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வாடி கடைநிலைக்கு வந்து விடுகிறார். என்ன, ஆண்டவர் ஏன் இப்படி சோதிக்கிறார்? அப்பொழுது அந்த குழந்தை சொல்லுகிறது, அப்பா,
நம்மளுடைய பொருளைத்தான் யாரும் வாங்கலை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சாயந்தர நேரத்தில் நம்ம நமக்கு தெரிந்த அந்த வீடுகளுக்கு சென்று இந்த கிறிஸ்மஸ் மரம் இந்த சிறிய குடில் மெட்டீரியலை நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாமே. எப்படிமா, இவ்வளவு செலவு செஞ்சு நம்ம செஞ்சுருக்கோம், இல்லை கொடுத்து பாருங்களேன். இவர்கள் போகிறார்கள், எந்த வாடிக்கையாளர் வாங்க முடியாது என்று சொன்னார்களோ அவரிடத்தில் போகிறார்கள். பார்த்தவர்கள் எல்லாம், ஏங்க அங்கே தான் விற்றுங்க வேணான்னு சொன்ன மடி வீட்டில் வந்து ஏன் தொந்தரவு பண்ணுறீங்களா சத்தம் போடுகிறார்கள். ஆனால் அவர்களோ, நாங்கள் விற்க வரலைங்க, கொடுக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க, இப்படியே போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் ஐந்தாறு குடும்பங்களை சந்திக்கிறார்கள், கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் சில நேரங்களில் கடன் கொடுத்தவர்களும் சில நேரங்களில் நாம் கடன்பட்டவர்களும் என்று இருக்கிறோம். இதுபோல் நல்ல நாட்களில் தான் தொந்தரவு செய்வார்கள். அப்படி ஒருவர் வந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் அவரை தேடி அவருடைய மனைவி வருகிறாள். வருகிறவர் பார்த்தால் இதுபோல் வீடு, அவரோ கடன் கேட்டு கொண்டிருக்கிறார். இந்த எளிய குடும்பமும் நெளிந்து கொண்டிருக்கிறது. வந்த பெண்மணி, என்ன சத்தம் போட்டுருக்கீங்க, கடன் வாங்கின அந்த ஆள் கடன் கொடுக்க மாட்டாங்கிற, நல்ல நாளில் கடன் கொடுத்தா அந்த காசு கொடுத்தா நம்ம செலவுக்கு இருக்கும் இல்லையா. அப்பொழுது அந்த இவள், அவங்க தொந்தரவு செய்யாதீங்க, அவங்க நல்லவர்கள், எப்படி உனக்கு தெரியும். இன்றைக்கு உண்மையிலேயே எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ், ஏனென்றால் எனக்கும் இதோ கடன் கேட்டு வந்திருக்கிறாரே, இவருக்கும் திருமண பந்தம். ஆனால் எங்களுக்குள்ளாரே மன ஒரு உரசல் ஏற்பட்டு மன முறிவு வரை வந்துவிட்டது. ஆகவே இன்றைக்கு புரிய வேண்டியவர்களாக இருந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த கிறிஸ்மஸ் மரம் குடில் செட் இதை வைத்து கொண்டு நான் இதை தயாரிக்கிற பொழுது கணவனிடம் வந்து மன்னிப்பு கேட்டான், நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். இப்படிப்பட்ட ஒரு ஒன்றிப்பை உங்களது இந்த சிறிய ஜெஸ்டர் நீங்கள் கொடுத்தது எங்களுக்கு பயனுள்ளதாக ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது. இப்படி சொல்ல கணவரும், எங்களுடைய கடன் எல்லாம் தீர்ந்து விட்டது, கடன் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி வாழ்த்து விட்டு சென்றாராம். அன்புக்குரியவர்கள, இதன் மூலமாக சொல்ல வருவது என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது இது பகிர்வின் அடையாளம். தன்னை முழுமையாக பகிர்ந்து கொண்டவர் கடைசி வரை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டார், அந்த எளிய ஆடைகள் அவருக்கு போர்த்தப்பட்டிருக்கின்றன. பெத்லகேம் என்கிற அடையாளம் தெரியாத சிறிய ஊரில் அவர் பிறப்பெடுக்கிறார். இப்படி எல்லாமே கடைநிலையில் இருந்தாலும் அத்தனைக்குள்ளாரும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது, இப்படிப்பட்ட ஏழ்மையிலும் இப்படிப்பட்ட ஒன்றும் இல்லாமலும் இப்படிப்பட்ட உங்களது வருத்தங்களிலும் இப்படிப்பட்ட சங்கடங்களிலும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நெருக்கடியிலும் இதோ நாம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். எந்த உள்ளம், எந்த மனிதர், எந்த மனுஷி இப்படி முன் வந்து இருப்பதை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் நான் புறப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த மகிழ்வு வந்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட நல்ல செயல்கள் செய்கிற பொழுது அங்கெல்லாம் நான் அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி அழைப்பை நமக்கு இந்த நாள் விடுத்து கொண்டிருக்கிறது. எங்கு இப்படியெல்லாம் இல்லாமல் எங்கு தங்களது போக்கில் ஒவ்வொருவரும் போய்கொண்டிருக்கிறார்களோ அங்கு ஆண்டவராகிய கிறிஸ்துவனது ஆற்றல் செயல்படாமல் போவது என்பது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. இன்றைக்கு அவரை யார் தேடி வந்து அவர்களுக்காக வந்தாரோ அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஆனால் நமக்கோ ஆசீர்வாதமான செய்தி சொல்லப்படுகிறது. அவரில் யார் யார் நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை கொடுக்கிறார். அவர் மட்டும் கடவுளுடைய பிள்ளை கிடையாது, அவரது வாணியிலே அவரது நம்பிக்கை வைத்து அவரது செயல்பாடுகளை செய்கிற ஒவ்வொருவரும் கடவுளது பிள்ளைகளாக உரிமை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். வாருங்கள், நாமும் கிறிஸ்துவர் பிள்ளை, அவரோடு கடவுளது மாற்றுமையை காணுகின்ற அந்த ஆசிரியர் மட்டுமல்ல கடவுள் பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஆசிரியர்களும் நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு திருப்பின் வாயிலாக பெற்றுக்கொள்கிற செய்தியில் ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறார். அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், காட் பிளெஸ் யூ. எழுந்து நிற்போம், விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர்.
இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல்.